இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் பொன்விழா கொண்டாட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி பொன்விழா வெற்றி ஜோதியை ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். 1971 இதே நாளில் நடைபெற்ற போரில் பாகிஸ்தான் ராணுவத்தை வீழ்த்தி இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. இதன் மூலம் பங்களாதேஷ் என்ற புதிய நாடு உதயமானது. இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 50வது பொன்விழா ஆண்டு நாடு முழுவதும் இன்று முதல் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நினைவிடத்தில் உள்ள அணையா ஜோதியிலிருந்து பொன்விழா ஜோதியை பிரதமர் ஏற்றி வைத்தார். மொத்தம் 4 வெற்றி ஜோதிகள் ஏற்றப்பட்டு அவை 1971 போரில் பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா விருதுகள் பெற்ற வீரர்களின் கிராமங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளது. விருது பெற்றவர்களின் கிராமங்களிலிருந்து மண் சேகரிக்கப்பட்டு தேசிய போர் நினைவுச்சின்னத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளது. இதனிடையே இந்தியாவின் 50வது பொன்விழா வெற்றி தினத்தை நினைவு கூறும் வகையில் ஸ்வர்ணிம் விஜய் வர்ஷ் என்ற சின்னத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார்.